வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து பதிவுகளில் தெற்கு பார்த்த மனை வாங்கும்பொழுது கவனிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெற்கு பார்த்த மனை வாங்கும்பொழுது முதலில் அந்த மனை சரியான திசையில் இருக்கிறதா என்பது பார்ப்பது மிக மிக அவசியமானது. அடுத்ததாக அந்த மனையின் அளவு என்பது 30 அடிக்கு அதிகமாக இருக்கணும். 30 அடி என்பதை விட 30 அடிக்கு அதிகமாக இருப்பது இருக்கிறதா என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். 30 அடியோ 30 அடிக்கு குறைவாகவோ இருந்தால் வாஸ்துப்படி கட்டமைப்பை உருவாக்குவது மிக கடினமான சூழலாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு வரைபடங்களில் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன், பாருங்க. அதில் வெஸ்ட்னு போட்டு 2னு போட்டிருப்பேன். அது மேற்கு பகுதியில் 2 அடி காலியிடம் விடுவதை இடத்தை காட்டியிருக்கேன். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கும் பொழுது அந்த பெட்ரூம் குறைஞ்சபட்ச அகலம் 10 அடின்னு போட்டிருக்கேன். அடுத்தது மெயின் டோர் வந்து ஒரு 3 அடி கொடுத்துருக்கேன். அதன் பிற்பாடு சமையலறைக்கு 8 அடி குறைஞ்சபட்ச அளவான 8 அடி கொடுத்துருக்கேன். அதன் பிற்பாடு ஒவ்வொரு குறுக்கு சுவருடைய அளவையும் சேர்த்து 3 அடி கொடுத்துருக்கோம். அதன் பிற்பாடு கிழக்கு திசை கட்டாயம் 6 அடி காலியிடம் கட்டாயம் வேணும். இது எல்லாம் கூட்டும் பொழுது ஒரு வீடு கட்டுவதற்கு, தெற்கு பார்த்த இடத்தில் ஒரு வீடு கட்டுவதற்கு 32.5 அடி தேவைப்படுகிறது. இப்படி இருக்கும் சூழலில் ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு வாசல் வைத்து வீடு கட்டும் பொழுது 30 அடி இருக்கும் பட்சத்தில் தெற்கு பார்த்த வாசல் வைத்த வீடு கட்டுவது இயலாத காரியமாக இருக்கும். அதனால் தெற்கு பார்த்த மனையில் தெற்கு வாசல் வைத்து வீடு கட்டணும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா 30 அடிக்கு அதிகமாக அளவுகள் இருக்கும்படியான ஒரு நிலத்தை வாங்குவது நல்லது. நன்றி, வணக்கம்.